அடுத்தது வந்து இது லாஸ்ட் ஒன்னு, த டிமாண்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இது வந்து நம்ம ஃபார்முலாலே இருக்கு. தென் யூ ஆர் கிவன் கியூ அண்ட் ஃபைண்ட் டோ கியூ பை டோ பி ஒன். அப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பி ஒன், அப்போ தௌசண்ட் என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். பி ஒன் அப்படிங்கிறப்போ இது என்ன, ஒன்று, அதாவது ஜஸ்ட் எக்ஸ் மாதிரி நம்ம எப்படி எழுதுவோம், டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்தால் ஒன்னு எழுதுமல்ல, அதே மாதிரி டி ஆஃப் பி அப்படிங்கிறப்போ ஒன். தென் பி டூ என்ன ஆயிடுது, ஜீரோ, பிகாஸ் வி ஆர் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு பி ஒன் ஒன்லி. அப்போ பி டூ வந்து கான்ஸ்டன்ட் நம்ம ட்ரீட் பண்ணணும்னு போன வீடியோவே சொல்லியிருக்கேன். அப்போ அது வந்து ஜீரோ ஆயிடும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து எயிட். அந்த நெக்ஸ்ட் ஒன் தௌசண்ட் அது எப்படி வருது இந்த ஃபார்முலாவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இதுக்கு வந்து உரிய ஃபார்முலா இது, இதில் சப்ஸ்டிட் பண்ணு, டூ இன்ட்டு சி த்ரீ வந்து டுவெண்ட்டி, தென் ஆர் எவ்வளவு, ஃபைவ் தௌசண்ட், ஆர் வந்து ஃபைவ் தௌசண்ட், இது பைக்கில் கொடுத்துருக்கு. அப்போ இதை ருபீஸாக மாற்றணும்னா பை ஹண்ட்ரட், ஏன்னா இது வந்து இட் இஸ் கிவன் இன் பைஸ், யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் இன் டு ருபீஸ், அப்போ டிவைட் பை ஹண்ட்ரட். அப்போ இங்கே என்ன வரும், டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் எங்கே கொண்டு போயிட்டேன், இடத்துல மேலே கொண்டு போயிட்டேன். அப்போ இது இது கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வரும், டென்னு, எத்தனை ஜீரோ, இங்கே ஒரு மூணு, இங்கே ஒரு ரெண்டா, அஞ்சு, ஆறு, ஆறு ஜீரோ வருதுல்ல. அப்போ த்ரீ ஜீரோ நம்ம ரூட்டை விட்டு எடுக்கிறப்போ தௌசண்ட் இல்லை, இங்கே வந்து சிக்ஸ் ஜீரோ வந்து ரூட் விட்டு வெளியில் இருக்கப்போ தௌசண்ட் சொல்கிற ஆன்சர் ஃபார் திஸ் செட், இந்த இடத்துல தௌசண்ட் அப்படின்னு வருது. அடுத்த வீடியோ வந்து எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீ, பட் அதில் கொஞ்சம் சில சம்ஸ் வந்து டவுட் இருக்கு, அதனால் இதுக்கு அடுத்த வீடியோவை நான் அடுத்த எயித்து சாப்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சார் இந்த ஒரு வீடியோவில் கூட கேட்டிருந்தாங்க, செவன் பாயிண்ட் த்ரீல தேர்டு கொஸ்டின், ஐ திங்க் ஃபோர்டீன்த் கொஸ்டின், வேற இன்னும் ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்கு, அந்த புக் ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல, பார்த்துட்டு அதுக்குரிய ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக அதுக்குரிய வீடியோ நான் போட்டுருவேன். ஸோ தேங்க்ஸ்.